நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். இந்த ஒரு 8 பொருள் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது, இதுதான் தரித்திரத்துக்கு காரணம். இந்த 8 பொருள் இருந்ததுன்னா உடனே தூக்கி தூர போட்டுருங்க அப்படின்ற மாதிரியான பொருட்கள் என்னென்ன மேம்? ஃபஸ்ட்டு விஷயமா, தரித்திரத்துக்கு நிறைய காரணம். நம்மளோட ஒரு சுத்தம் இல்லாதது தான் வந்து ஃபஸ்ட்டு காரணம்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் 8 பொருட்கள் அப்படின்னு ஒரு நம்பரோடு கேட்டிருக்கிறதுனால ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறேம்மா. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர் வந்து பாருங்கள், குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருப்போம், இல்லை நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டுருப்போம், அங்கே ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, ஒரு மெடிக்கல் பில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரமாக வைப்பாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம், 1,00,000 ரூபாய் செலவாச்சு, அதெல்லாம் நான் பத்திரமாக வச்சுட்ருக்கேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பத்திரமாக வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நெகட்டிவ் வைப்ஸை கேரி பண்ணும். நம்ம அதை பார்க்கும்போது நம்மளோட ஆள் மனசு சொல்லும், ஐயோ இவ்வளோ செலவாயிடுச்சு, நம்ம வீட்டுக்கார் இப்படி ஆனார் அப்படின்னு கஷ்டப்படும். நம்ம மனசு கஷ்டப்படுறது, நம்ம மனசு பயப்படுறது, நம்ம மனசு குழம்புற எந்த விஷயமும் வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வீட்டில் வைக்கிறது அப்படின்றது அட்வைசபிள் கிடையாது. கண்டிப்பாக அதை தூக்கி எரிச்சிடணும், அதை வந்து அக்னியில் சமர்ப்பிச்சிடணும். அக்னியில் சமர்ப்பித்தா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த மாதிரி செலவு ஏற்படாது, அக்னி கூட சேர்ற எதுவுமே வந்து திருப்பி நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்றது ஒரு உண்மைமா. அதனால் நம்ம வந்து அதை எரிச்சிடணும். ஸோ ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே வந்து வைக்காதீங்க. அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, இப்போ நான் வந்து வைத்தியத்தில் இருந்துகிட்ருக்கேங்க, அதனால் ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கார் எப்போயோ சர்ஜரி பண்ணிங்க, எப்போயோ காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு, அது எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, கிளியர் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க, 4 வருஷம் ஆகுது, இப்போ 4-5 வருஷமாக அவர் நல்லா தான் இருக்கார், அப்போ அந்த ரெக்கார்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா திருப்பி டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்களான்னா கூட பழைய ரெக்கார்ட்ஸ்னால் அது செல்லாது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ரெக்கார்ட்ஸ் தான் செல்லும். அப்போ எதுக்கு அதை தேவையில்லாமல் வச்சுருக்கீங்க? ஃபஸ்ட்டு அதை எரிச்சிடுங்க. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாருங்கள், நம்ம நிறைய பேர் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்கும், நிறைய அழகழகாக கிளாக் போட்டிருப்பாங்க, பாதி கிளாக் மேலே ஓடவே ஓடாது. அந்த மாதிரி ஓடாத கடிகாரத்தை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா கடிகாரம் ஓடலை அதில் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரெகுலராக ஓடிக்கொண்டு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓடாமல் இருக்குன்னா அது வந்து பெருசாக நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். அதனால் அந்த மாதிரி விஷயத்தை வைக்கக்கூடாது. இது ரெண்டாவது ஐட்டம். மூணாவது வந்து பாருங்கள், நம்ம நிறைய பேர் கிழிஞ்ச துணி, பழைய துணி எல்லாம் டம்ப் பண்ணி ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்போம். அது என்னென்னா அது யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டு வைப்போம். அது வந்து செய்யக்கூடாது. நம்மளுக்கு யூஸ் இல்லாத எதுவுமே வைக்கக்கூடாது. இது கிழிஞ்ச துணி, பழைய துணி மட்டும் இல்லைம்மா, நம்ம வந்து தேவைப்படாத வீட்டில், ஒரு சில வீட்டில் வந்து பாருங்கள் தேவைப்படாத நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், நிறைய சாமான்கள் இருக்கும், டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம யூஸ் இல்லாத, யூஸ் பண்ணாத எதையுமே வைக்கக்கூடாது. டம்ப் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே மகாலட்சுமி வாசம் இருக்காது. எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டுருக்கணும். ஏன்னா நிறைய பூச்சி போட்டு செய்கிறோம், மகாலட்சுமி வாசம் இருக்காது, அதனால் அது வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம படுத்துட்ருக்க பாய் வந்து எக்காரணத்தை கொண்டு கிழிஞ்சி இருக்கக்கூடாது. ஒரு சிலர் பாய் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஓட்டையாக இருக்கும், அதையே யூஸ் பண்ணுவாங்க. பாய் மகாலட்சுமியோட வாசம். ஸோ அந்த பாய், தொடப்பம் இவ்வளோண்டு ஃபுல்லும் தேஞ்ச தொடப்பம் வச்சுருப்பாங்க. தொடப்பம் தேய நம்மளோட செல்வமும் தேயும் அப்படிம்பாங்க. ஸோ அதை வந்து தூக்கி போட்டுடணும். ஓகேங்களா? எரிச்சிடலாம் பழைய பாய். அதுக்கு தானே போகினே ஒன்று இருக்குது. போகியானா பழசு தேவையில்லாதெல்லாம் போட்டு எரிக்கிறதுக்கு தானே இருக்குது. ஒன்று நம்ம நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது நம்மளுக்கு யூஸ் இல்லை, நம்மளுக்கு வந்து அது பழசு. ஒரு சிலருக்கு அது வந்து அந்த மாதிரி இல்லாத இருக்கலாம், அதாவது ஃபேஷன் போயிட்டு நம்ம தூக்கி போடலாம். அந்த மாதிரி இருந்தால் யாராவது யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். கிழிஞ்சி இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நல்லாவே இருக்குது, புதுசாகவே இருக்குது, ஃபேஷன் போயிடுச்சு அப்படின்னு நான் கொடுக்குறேன், இல்லை சின்னதாகிடுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அந்த போகியில் போட்டு எரிச்சிடலாம், இல்லை சும்மாவே கூட நம்ம எரிச்சிடலாம். ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணும். இது வந்து வீட்டில் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கண்ணாடி. சில பேர் வீட்டில் வந்து பாருங்கள் அழகாக கண்ணாடி இருக்கும், கண்ணாடி கார்னரில் கொஞ்சோண்டு உடஞ்சிருக்கும், அந்த கண்ணாடி அப்படியே வச்சுருப்பாங்க. கேட்ட சொல்லுவாங்க அது கொஞ்சோண்டு லைட்டாக தானே மேடம் உடஞ்சிருக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி உடஞ்சி வீட்டில் வைக்கவே கூடாது. கண்ணாடி வந்து நிறைய விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடியது. அந்த கண்ணாடி உடஞ்சி வீட்டில் வைக்கும்போது பொதுவாக கண்ணாடி வைக்கிறது நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தும். அதே உடச்சி கொஞ்சோண்டு உடஞ்சிருந்தால் கூட அது எதிர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தும். எதிர்மறை ஆற்றல்களை ஃபஸ்ட்டு அதை அட்ராக்ட் பண்ணிக்கும், அதுக்குள்ளே இழுத்துக்கும். பொதுவாக கண்ணாடியினோட கேரக்டர் என்ன, அது எதை இழுக்குதோ அதை பிரதிபலிக்குது. அது எதிர்மறை ஆற்றல்களை இழுத்துக்குது, வீடு ஃபுல்லும் பிரதிபலிக்கும். ஸோ உடஞ்ச கண்ணாடி கண்டிப்பாக வைக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சுவாமி விக்கிரகங்கள். இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் வீட்டில் பொதுவாக சொல்லுவாங்க ஒரு கை கட்டவரல் அளவுக்கு தான் வந்து விக்கிரகம் வீட்டில் வைக்கணும், விக்கிரக வழிபாடாக இருந்தா அப்படின்னு. இப்போ நிறைய பேர் பெருசாக விக்கிரகங்கள் வைப்பாங்க. இல்லை நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் வீட்டில் வந்து விக்கிரகம் பெருசாக வச்சுருக்க, வச்சுக்கலாமா? நான் சொல்லுவேன் தாராளமாக வச்சுக்கோங்கம்மா.
இல்லை மேடம் இத்தினூண்டு விக்கிரகம் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க, பெருசெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ ஏன் நீங்கள் வெய்யின்றீங்களே எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நம்ம எவ்வளோ பெரிய விக்கிரகம்னாலும் வச்சுக்கலாம், அந்த விக்கிரகத்துக்கான தேவையான பூஜை பரிகாரங்கள், அதாவது அந்த விக்கிரகத்துக்கு என்னென்ன மாதிரி பூஜை பண்ணணும், மந்திர உபாசனை பண்ணணும், தூப தீப ஆர்த்தி காமிக்கணும், நெய்வேத்தியம் அப்படின்னு ஒன்று வைக்கணும், இதெல்லாம் வைக்கிறீங்களா வச்சுக்கோங்க, இல்லையா வச்சுக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த விக்கிரகங்களையும் பாருங்கள், லைட்டாக சிதிலும் அடைஞ்சிருக்கும். ஒரு அழகான சிலைங்க, ரொம்ப நாளாக இந்த முருகர் சிலை எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்குது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வேலினோட கொனை கொஞ்சமாக உடஞ்சிருச்சுங்க, திடீர்னு முருகன் கையில் இந்த சுண்டு விரலில் கொஞ்சமாக உடஞ்சிருச்சுங்க, எடுத்து போட மனசு இல்லைங்க, அதனால் வச்சுட்டே இருக்கேன். கண்டிப்பாக அது வைக்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆட்களுக்குலாம் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அது மனசு கஷ்டம் இருந்தாலும் அதை வைக்கக்கூடாது. என்ன பண்ணலாம் அதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓடுற தண்ணியில் எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம் விக்கிரகம் அப்படின் போது. ஸோ இது ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வேறு என்ன வைக்கக்கூடாதுன்னா, பாண்டு பத்திரம். நம்ம யார்கிட்டயோ கடை வாங்கியிருப்போம், எப்பயோ வந்து ஒரு வட்டிக்கு வாங்கியிருப்போம், கடை வாங்கியிருப்போம், இல்லை பேங்க்கில் டாக்குமெண்ட்ஸ் கடை வாங்கியிருப்பான், அந்த கடனெல்லாம் அடைஞ்சு கூட முடிச்சுட்ருக்கோம், அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம அப்படியே வச்சுட்ருப்போம். அது வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, அதை பார்க்க பார்க்க நம்மளுக்கு திரும்பி கடை வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். இன்னொன்று, கடை வாங்கணும், வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு வைப்ரேஷனை அந்த பாண்டு பத்திரம்லாம் க்ரியேட் பண்ணும். ஸோ அதையும் என்ன பண்ணும், எடுத்து போட்டு எரிச்சிடும், ஓகேங்களா, இது ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த வீட்டில் தேவையில்லாத அந்த செப்பல்லாம் பார்த்திங்கன்னா, பழசு இருக்கும், நொந்து போயிருக்கும், கிழிஞ்சு போயிருக்கும், அந்த செப்பல் அதெல்லாமே வச்சுருப்பாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் சும்மா வீட்டில் போட்டுன்னு, வெளியே இங்கே குப்பை போடுறதுக்கு நான் போட்டுன்னு போகிறதுக்காக இதை வச்சுருக்கேன், அது கிழிஞ்சிட்ருக்கு, அதை போடக்கூடாது, ஸோ அதை தூக்கி போட்டுருங்க, ஓகேங்களா, அது வந்து வேண்டாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹேண்ட்பேக்கு, பர்ஸு, வேலெட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிழிஞ்சு கிழிஞ்சு போயிருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் இது சிப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, சிப்பு மட்டும்தான் கிழிஞ்சிருக்கு, மீதிலாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸையும் வைக்கக்கூடாது. ஏன்னா பணம் வைக்கிறோம் இடம் இல்லைங்களா, அது நம்ம பொதுவாக வந்து பணம் வைக்கிறோம் இந்த பர்ஸில், வேலெட்டில், ஹேண்ட்பேக்ஸ்லாம், அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புதுசாக இருக்கணும், புதுசாக இல்லைனாலும் கிழிசல் இல்லாமல் இருக்கணும். அப்படி கிழிசல் இருந்துச்சுனாலும் தச்சு வச்சுக்கோங்க, தச்சு வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லை நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும்னா, நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணும், தாரித்தரியத்தை உண்டு பண்ணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா தாரித்தரியம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம சுத்தமாக இருக்கணும். சொல்லுவாங்க பார்த்திங்களா, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பல்லே தேய்க்காமல் டிஃபன் சாப்பிட்றாங்க, பல்லே தேய்க்காமல் மதியான சாப்பாடு கூட சாப்பிட்றாங்க. நீங்கள் சுத்தமாக இல்லை அப்படின்னா மகாலட்சுமி உங்ககிட்ட வாசம் பண்ண மாட்டான், ஓகேங்களா. தாரித்தரியம் தான் வரும், மகாலட்சுமிக்கு பதில் ஜேஷ்டா தான் வாசம் பண்ணுவோம். அதனால் நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும், வீட்டை நீட்டாக வச்சுக்கணும், போஜனமில் இறை வழிபாடு அப்படின்றது இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் நம்ம தூக்கி போட்டுட்டோம், தேவையில்லாத வீட்டில் வந்து டம்ப் பண்ணலை, இன்னொன்று மற்றவங்களை பற்றி பேசலை, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படலை, இந்த காசிப் பேசலை, காசிப் பேசலை, இந்த புரளி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த புரளியெல்லாம் பேசலை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஜேஷ்டா வீட்டுக்குள்ளே வரமாட்டா, மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வான். இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதுமானதுமா. ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். என்ன மாதிரியான பொருட்களை உடனே நம்ம வீட்டில் இருந்து தூர போடுறது நமக்கு சிறப்பு, அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னது நல்ல தகவலாக இருந்தது. நன்றி மேம். நன்றி.